வெல்கம் டு பாட்டி சமையல் பேத்தி கிச்சன். புதுசான ஒரு விஷயம் பண்ணுறாங்க, தனியா பொடி. அதோட ஹீலிங் பவர்ஸ்ன்றது தனிங்க, அது என்னத்துக்காக யூஸ் ஆகும்ன்றத நம்ம உமாமா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உமாமா சொல்லுவோம். நாலே நாலு விஷயம்தான் இருக்கு. உப்புன்றது எல்லாத்துக்கும் சேர்க்குறோம், அதனால பிரச்சனை இல்லை. பட் இன்க்ரீடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலே நாலு இருக்கு. ஐ வாஸ் லைக் சர்ப்ரைஸ்ட். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு வந்து இந்த தனியாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்வளோ பேருக்கு தெரியுன்றது நமக்கு தெரியாது. ரத்த விருத்திக்கும் சரி, அப்புறம் வந்து ஃப்ளோ ஆஃப் பிளட் அதுக்கும் ரொம்ப நல்லது. அது வயிறு ஜீர்ண ஆசக்திக்கும் அது ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதனால கொஞ்சம் வயிறு சரியா இல்லை, சாம்பார் ரொம்ப காரக்குழம்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டேன் நினச்சிக்கோங்க. நம்ம நம்மளுக்கு தோணி தின்னா இது மாதிரி பொடியாக பிசைஞ்சு சாப்பிடலாம். சாப்பிட்டா அதுக்கு ஒரு கூட்டு தொட்டுண்டாக்க ரொம்ப சூதிங்கா இருக்கும், சூதிங்கா இருக்கும், வயிறும் ரொம்ப மனசும் ரொம்ப. வாங்க பாக்கலாம் எப்படி பண்ணலாம். ஆனால் டைம் இல்லாதவங்க, ஒர்க்கிங் பீப்புள், வேர் தே ஹவ் ஒர்க் ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே, அந்த ஒரு நாள் தான் கிடைக்குது, இந்த மாதிரி எதாவது பண்ணி வைக்கணும்னா தாராளமாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வைங்க, ஸ்டோர் பண்ணுங்கள், கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைங்க. மேபி ரெஃப்ரிஜிரேட் பண்ணணுமோ இல்லை லைக் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிறதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்பப்போ பண்ணி சாப்பிட்ணுன்னா ரொம்ப நல்லது, பட் அந்த ஃப்ரெஷ்னஸோடு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்டே தனி தாங்க. ஆக்சுவலி இது வெரைட்டி ரைஸில் ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். தனியா வந்து ரொம்ப லூசா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பைண்டிங் ஃபேக்டர் நிறைய நேரம் இருக்கிறதுக்கு. இது வந்து நம்ம சேஃபாக தான் வறுத்துக்கணும், நல்லா சேஃபாக வறுத்துக்கணும். ஓகே, கருதக்கூடாது, நல்லா சேஃபாக வறுத்துக்கணும். அப்போ தான் அது வாசனை நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போயே அந்த ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கு, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் பெருங்காயம் போடணும். ஓகே, ஸோ நம்ம பெருங்காயம் பொடியாக கட்டியாக கட்டியாக போடுதா இருந்தால் பொறிச்சு போடணும். ஓகே, இதுவாக பொடி போடுறதா இருந்தாக்கா இது மாதிரி லாஸ்டில் வறுத்து வைக்கிறோம் இல்லையா, அது மேலே போட்டா போட்டோம் அந்த பொரியல் போடும். சரி, ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ அந்த சூடு இருக்கணும், கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி இருக்கணும். ஓகே, பச்சை பெருங்காய் வாசனை வராமல் ஓகே அது வந்தால் நல்லா. ஸோ அதாங்க நம்ம கன்வீனியன்ஸ் தாங்க. ஆ, ஸோ இது தனியா, தனியா கடைசியில் அந்த புளியை கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட போட்டுடணும். ஓகே, வதங்கினப்போ இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஏன் ஆக்சுவலாக புளி சேர்க்கணும், லைக் வாட் இஸ் த புளி பர்பஸ் ஆஃப் புளி? புளி வந்து அயன் சத்து போடணும், அதோட அந்த ராவாக இருக்கிறதுக்கு ஒரு புளிப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்கு அதாவது புளிப்பு தன்மை இருந்தால் தான் ஓகே இந்த சாதமும் நல்லா இருக்கும், சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு இது வரும். ஓகே, பூ மாதிரி அதுவும் ஒரு முக்கியமாக கட்டமாக கட்டாயமான ஒரு ஐட்டம். ஓகே, பூ புளி சேர்க்கறதுங்கிறது ஓகே நல்லாதான், ரெண்டுத்துக்கும் கொண்டுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணும். ஓகே, காம்ப்ளிமெண்டிங், காம்ப்ளிமெண்டிங். ஸோ இது வந்து எப்படி, இதுவும் வந்து ப்ரௌனிஷா மாதிரி வறுத்து அதோட இது பண்ணி. ஓகே, ஓகே, இது மீதி எண்ணெயில் இது வந்துருக்கு. ஆமாம், இந்த பார்த்தேன், அதான் கொஞ்சமாக எண்ணெயில் எல்லாத்தையும் முடிச்சு முடிச்சா
எல்லாத்தையும் மிச்சாச்சு. ஓ, இந்த புளி நான் இப்போ தான் பண்ணியிருக்கேன், இல்லை ஒன்றும் பண்ணலாம், இன்னும் பண்ணலாம், பண்ணலாம் பண்ணலாம். ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, கொஞ்சம் குறைகிறது. ஓகே, சூப்பர். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க பார்க்க. ஐ மீன் லைட்டாக ஒரு கேட்டு போயிருக்கா எல்லாம் முடிஞ்சுது. அதை சேர்த்து போட்டு அரைச்சாங்கன்னா ஒரு பொடி ரெடி. அதை நீங்கள் ரெடிமேடாக வந்து நம்ம ஒரு வெரைட்டி ரைஸாகவும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. எப்படி கருவேப்பிலை சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம்ன்ற மாதிரி இது வந்து தனியாக பொடி ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லையா, நம்ம எப்படி வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு பொடி அனுப்புகிறோம், அதில் தனியாக பொடி ஆக்ஸ்ட்ரா நாங்கள் அமைச்சிட்ருக்கோம். ஒரு வாரம் பொடி, ஒரு வாரம் துவையல், ஒரு வாரம் வந்து கருப்பொடி இல்லைனா தனியாக பொடி இல்லைனா கருவேப்பிலை பொடின்னு அனுப்புகிறோம். ஸோ சாப்பிடுங்க, மாவுல ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.